ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்குமே தீபாவளிக்கு எந்த ஒரு பலகாரம் செஞ்சதில்லை. ஆனால் இந்த தடவை செய்யலான்ட்டு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த அதிரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாகவும் தெளிவாகவும் எப்படி செய்யறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக பல ஆர்டர்களை எடுத்து செஞ்சு கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிடுவீங்கன்னா பாருங்களேன். இப்போது இந்த அதிரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1 கிலோ அளவு இருக்குது அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கும்போதே 1 கிலோன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அளவு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பச்சரிசியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சரிசியை நல்லா 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 1-2 மணி நேரமாக நம்ம ஊற வச்சிட்டோம்னா போதும், அரிசி நல்லா ஊறி வரணும். அதனால் மதியம் போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈவினிங்குள்ளே அந்த மாவு ரெடி பண்ணி வைக்கிற டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் மதியம் தான் செய்ய ஆரம்பித்தேன். பாருங்கள், அரிசி 3 மணி நேரம் கழித்ததுக்கப்புறமா நல்லா ஊறி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஊறுதல் டைம். அதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் மூடி போட்டே நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஈரப்பம் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு வேஸ்டியை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு காயை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு டேபிள் மேலே நான் விரித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபேன் பக்கத்தில் கீழே கூட விரித்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை நல்லா பரத்தி தூத்தி விட்டுருங்க. நல்லா விரிய போட்டுருங்க. காட்டன் வேஸ்டியாக இருக்கணும், அதுக்கு மேலே நல்லா விரித்து போட்டு விடுங்க. ஒரே இடத்துல கும்பலாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லை காட்டன் சேரீயில் கூட நீங்கள் போடலான்னா நல்லா யூஸ் பண்ணால் கொஞ்சம் பழைய சேரீயாக இருந்தால் நல்லது. புது சேரீயில் போட்டிங்கன்னா சேரீயில் உள்ள கலர் வந்து அரிசியில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெள்ளை கலர் வேஸ்டியே ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ எல்லார் வீட்லேயுமே வேஸ்டி கட்டுறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக புது வேஷ்டி தான் வாங்குவாங்க. அதனால் அந்த வேஷ்டிலாம் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை இதை மாதிரி விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே காய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எல்லா பக்கம் பரத்தி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கையில் தொடும்போது எவ்வளோ அரிசி ஒட்டுதுன்ட்டு. அரிசி ஈரமாக இருக்கிறதுனால கையில் நல்லா ஒட்டிக்கிச்சு. அதனால் நான் பரத்தி போட்டலாம். ஃபஸ்ட்டு செய்கிறவங்க 1 கிலோ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம 2 கிலோ இல்லை 3 கிலோ 4 கிலோன்னு தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா பக்கம் சமமாக பரத்தி விட்டுட்டேன். 20 நிமிஷம் கழித்து வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா அரிசி வந்து ஈரப்பதம் இருக்கும். ஆனால் அரிசிக்கு மேலே வந்து ஈரம் இருக்காது. அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பதம். நான் தொட்டு பார்த்தோன்னா கார்த்திக்குட்டியும் உள்ள கையை விட்டு எல்லாம் என்ன மாதிரியே செஞ்சிட்டே இருக்கான். அரிசி காய போடும்போது ஒட்டினதுக்கும் இப்போ ஒட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ லைட்டாக தான் ஒட்டுது. லைட்டாக தள்ளி விட்டாலே எல்லாமே கீழே விழுந்துருது. அதுக்காக ரொம்ப நேரம்லாம் காயை போட்டுறதாங்க. குறைஞ்சது 15-20 நிமிஷம் அதை உணர்த்தி விட்டாலே போதும். காயை வைக்கக்கூடாது, உணர தான் விடணும், அவ்வளோதான். இப்போ இந்த அரிசி எல்லாமே வேஸ்டியோட சேர்த்து அப்படியே கூட்டி எடுத்து வச்சுக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அதனால் வேஷ்டியோட சேர்த்து ஒரு மூட்டை முடிச்ச மாதிரி அப்படி சுருட்டி எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு திரிக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் மாவு மில்லில் கூட கொடுத்துட்டு அதிரசத்துக்கு இடிக்கணும்னு சொல்லுங்கள். மாவு இடிக்கிற பதம் கூட இருக்குது, அதிரசத்துக்கு வந்து வேறுபடும். இது லைட்டாக குறுன மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த ரவை பதத்தில் இருக்கணும். அதனால் ரவை ஜலிக்கிற ஜலிப்பை வச்சு தான் நான் இன்றைக்கி ஜலிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா மெழுகு மாதிரி ஆயிரும். அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக உதிர்ந்த மாதிரி இருக்கணும்னா இந்த பதம் தான் முக்கியம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி நைஸாக திரித்து வந்திருக்கேன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்ல மாவு ஜல்லடை விட அடுத்த கட்ட ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து டைரெக்டாக நான் இப்போ எதில் மிக்ஸ் பண்ண போகிறேன்னா அந்த பாத்திரத்துலேயே தட்டிக்கிட்டேன். நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறுன மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த குறுனையும் நம்ம அடுத்து திரிக்கும்போது அது கூட சேர்த்து போட்டு நம்ம திரிச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஜலிச்சதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் குறுனை வந்திருக்கு. அது கூடவே மிச்சம் இருக்க அரிசியும் போட்டுட்டு 4 ஏலக்காயும் சேர்த்து போட்டு திரிக்க போகிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 4 ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த மணம் வந்து கரெக்டாக இருக்கும். அது அப்படியே ஜலித்து அப்படி பாத்திரத்தோடு வச்சு மூடி போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிரசத்துக்கு மெயினானதே இனிப்பு. அது வந்து வெள்ளத்தில் செய்கிறது நல்லது. கருப்பட்டியை விட வெள்ளை வந்து அதிரசம் பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்போ வெள்ளை எடுத்திருக்கோம். 1 கிலோ பச்சரிசின்றதுனால 3/4 கிலோ அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வெள்ளத்தையும் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக உடைக்க முடியுமோ பெரிய கல்லை வச்சு நச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 300 ml இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு
மிதமான தீயில வச்சு நல்லா கிண்டி கொடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது வெல்லம் எல்லாமே கரைஞ்சிரும். கரையிற பதம் தான் இப்போ ஃபஸ்ட்டு தேவை. நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ தான் நல்ல வெள்ளம்னு அவங்க சொன்னாலும் நம்மளோட மன திருப்திக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்க்கறது நல்லது. பிளாஸ்டிக் ஃபில்டர் எடுத்துடாதீங்க. இது இருக்க ஹீட்டுக்கு நடுப்பகுதி ஃபுல்லாகவே ஓட்டை விழுந்துடும். அதனால் இதை மாதிரி ஸ்டீலில் உள்ள ஃபில்டரை எடுத்துக்கிட்டு அதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கீழே எவ்வளோ பொடி பொடி மண் மணல் மாதிரி இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, அது சுண்ணாம்புக்கள் தான். அதனால் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அகலமான கடாயில் ஏன் வைக்கிறோன்னா அது வந்து கொஞ்சம் தீயை கூட்டி வச்சா கூட அப்படியே பொங்கி வருது பாருங்கள். அதனால தான் இந்த அகலமான கடாயில் வச்சு கிண்டும்போது தான் நல்லாயிருக்கும். அடிகனமான பாத்திரமாகவும் இருக்கணும். கைவிடாமல் நல்ல ஸ்ட்ராங்கான கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டிங்கன்னா அந்த வெள்ளத்தோட கலர் வந்து அப்படி தங்க கலரில் தகதகன்னு மின்னும். அதுதான் பதம். பக்கத்திலே ஒரு குட்டி தட்டில் ஒரு 2-3 ட்ராப் வந்து வெள்ளப்பாக விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கையில் வரதான்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரலை. இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால் மிதமான தீயில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக தண்ணியோட அளவு வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப கம்மியாக வச்சிட்டாலும் வெள்ளம் வந்து அந்த முருகல் பாகுபதம் வந்து கொஞ்சம் முருகி போயிடும். அப்படின்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் நான் சொன்ன 1.5 டம்ளர் அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் ஊற்றி பார்த்தேன். பாருங்கள் எப்படி கூட்டி எடுத்தால் வருது. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். கையில் வைக்கும்போது அப்படி குளகுளகுளன்னு வழுவிக்கிட்டு போகும். இதுதான் பதம். கையில் தூக்கும்போது வருது பாருங்கள். இந்த பாகுபதம் தான் நமக்கு முக்கியம். இந்த பாகுவோடு நம்ம சேர்க்கும் போது தான் வெள்ளை பாகு வந்து நல்ல மணமாக இருக்கும். இது கரெக்டு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உடனே நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிடணும். அதனால் மாவு பாத்திரத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை பாகு வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து அதிரசத்துக்கு கூடுதல் ஒரு மணத்தை கொடுக்கும். அதனால் நம்ம நெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாதி வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு லைட்டாக ஃபாஸ்ட்டாக கிண்டிருங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்க வெள்ளைப்பாகை உடனே விட்டுடலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவும் இந்த மாவோட அளவோட வெள்ளமும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வச்சு வச்சுலாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கீழே வச்சதுமே வெள்ளைப்பாகு வந்து சீக்கிரமாக இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லா வெள்ளைப்பாகையும் நம்ம மாவில் சேர்த்துட்டு ஒருத்தங்க வந்து பாத்திரத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து நல்ல கனமான வெயிட்டான கரண்டியை போட்டு நல்லா கிண்டினீங்கன்னா தான் நல்லது. இல்லைன்னா கரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது, உடஞ்சி போயிடும். இல்லைன்னா வளைஞ்சி போயிடும். நல்ல ஸ்ட்ராங்கான கரண்டியை வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டணும். மெயினாக அந்த பாத்திரத்து ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா உள்ளே போய் உட்காந்துக்கிடும். அதனால் கீழே இருந்தே மாவு நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு சைடு ஓரங்களை மெயினாக உள்ளே வளைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் இறுகிறோம். எல்லா பாகையும் சேர்த்ததுமே பாத்திரத்தில் இவ்வளோ தான் இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் இதை வந்து ஒரு சின்ன குச்சியில் வந்து சுற்றிக்கிட்டு ஜவ் மிட்டாய் மாதிரி சூப்பி சாப்பிடும். ஆனால் இப்போ பசங்களுக்கு அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அது கூடவே கொஞ்சமாக பொறிக்கடலையை சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். நல்லா இருந்தது பொறிக்கடலை மிட்டாய். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே வெள்ளைப்பாகு மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து அலுமினிய பாத்திரம், நம்ம இதிலே வைக்க முடியாது. அதனால் அதில் இருந்து வேறு ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு நான் மாற்ற போகிறேன். அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் காயஞ்சதுக்கப்புறமா மொத்த எல்லா வெள்ளை மிக்ஸ் பண்ண மாவையும் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து 3 நாள் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக பார்த்து எல்லா மாவையும் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாவு வந்து இப்போ நல்லா சூடாக இருக்கும், அதனால் மூடி போட்டு வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாவுக்கு மேலே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த மாவு மேலே வந்து ஈரத்தன்மையோடு அப்படியே இருக்கும், நல்லா ஷைனிங்காக. இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு நம்ம எந்த வேஷ்டியை வச்சு காய வச்சுருந்தோமோ அந்த வேஷ்டியவே இதுக்கு மேலே போட்டு நான் நல்லா கெட்டி வைக்க போகிறேன். நல்லா மெல்லிசாக 1 லேயர் மட்டும் நம்ம போட்டு கெட்டினா போதும். மடித்து திக்கெல்லாம் கெட்ட தேவையில்லை, அது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். அதுக்கு தான் இதுக்கு மேலே அந்த வேஷ்டியை வச்சு நல்லா ஒரு சைடு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த சைடில் வந்து தலையில் கெட்டுற மாதிரி ஒரு நல்ல கொண்ட மாதிரி போட்டு வச்சுருங்க. நான் இப்போ எப்படி போட போகிறேன்னு பாருங்கள். இதை மாதிரி போட்டு ஒரு சைடாக கொண்டுட்டு வந்து கெட்டி வைக்கணும். அதாவது அந்த காலத்துலலாம் வண்டு கெட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒரு சைடில் மட்டும் முடிச்சு போட்டு வச்சுட்டா போதும். ஃபஸ்ட்டு டே மட்டும் போட்டால் போதும். மறுநாள் வந்து அதை எடுத்துகிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே
நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவை சுரண்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து மூணாவது நாள் வந்து நான் அதை உழைச்சி பார்த்துருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தலை தலைனது, இப்போ கரெக்டான பதத்துக்கு நல்லா இறுகி வந்திருக்கு. இதுதான் போதும். இதை நல்லா லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சி விட்டுக்கிட்டு நம்ம வந்து எந்த சைஸ் அதிரசம் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை நம்ம உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்க போயிட்டு அதிரசத்தோட சைஸு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகப்படியான மாவு எடுத்து உருட்டினேன், அது வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்தது. இப்படி தான் நான் ரெண்டு டைப்பில் போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மாவு ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கிட்டோம், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து எண்ணெயை சூடுபடுத்தணும். நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணும், அடிகனமான பாத்திரமாவை வச்சுட்டு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு வாடையும் இருக்கக்கூடாது. ஸ்வீட்க்கு வந்து கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ செய்ய முடியாது, அதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதே எண்ணெய் பாக்கெட்டை கட் பண்ணி நான் உள் பகுதியை வந்து விரிச்சு வச்சிருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை அது மேலே வச்சு இப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டாலே போதும். இதுக்கு எந்த ஒரு சைஸும் தேவையில்லை, கையில் வச்செல்லாம் செய்ய வேண்டாம், இப்படி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே போடுங்க. நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உடனே கரண்டி வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து உதிர்ந்துடும். அதனால் இப்படி ஃப்ளாட்டாக தட்டி போட்டோம்னா அதுவே எலும்பி வந்துடும். நம்ம வந்து திருப்பிலாம் விட வேண்டாம். நான் போட்ட ஒரு தட்டி போட்டதுமே பாருங்கள், ஒன்று எலும்பி வந்துட்டு அடுத்தக்குள்ளது போட்டுட்டு ஒரு சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் பலகாரம் செய்யும்போது நிதானமாக செய்யணும், அவசரப்பட்டோ பக்கத்தில் யாரையும் வச்சுக்கிட்டோ செய்யக்கூடாது. நாமளே தனியாக நின்று மெதுவாக செய்கிறது தான் நல்லது. இப்படி ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது வந்து எண்ணெய் வடிக்கிறதுக்கு அச்சு இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு கரண்டி வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடும். அதிகமாகலாம் எண்ணெய் குடிக்காது. அப்படி இல்லைன்னா இப்படி கொஞ்சம் குமிழ் மாதிரி உள்ள தட்டு இருக்கும், அந்த தட்டு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மேலே போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அதிரசத்தை வச்சுட்டு மேலே லைட்டாக அமைக்கி விட்டிங்கனாலும் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சு அந்த தட்டில் வந்துடும். பாருங்கள் கொஞ்சம் தான் எண்ணெய் வந்திருக்கு, ரொம்பலாம் எண்ணெய் குடிக்கல. அதிரசத்துக்கு பக்குவமும் பதமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்காது. இதுக்காக இப்போ வந்து கடைகளெல்லாம் குட்டியான பாத்திரங்கள் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிற பொருளுக்காக அதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். இந்த வருஷம் வாங்குவோம், அடுத்த வருஷம் செய்யும் போது அது எங்கேன்னு இருக்குன்னு தேடுறதே பெரிய வேலையாக இருக்கும். அதனால் கரண்டியை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்துட்டாலே போதும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டி போட்டுட்டேன். அடுத்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு நடுவில் வந்துட்டு நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுட்டாலே போதும், அழகாக ஓட்டை விளந்துடும். அந்த ஃப்ளாட்டாக போட்ட மாவு பார்த்திங்கன்னா அதுவே மேலே எலும்பி வந்துடும். ஆனால் ஓட்டை போட்டு போடுறது வந்து எலும்பி வராது. நாம் தான் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விடணும். பாருங்கள் எப்படி தக தக தகன்னு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்திருக்குன்னு. இதை மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓட்டை போடுறது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது. அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ஓரமாக அப்படியே நட்டமாக நிற்க விட்டாலே அதில் உள்ள எண்ணெய்கள்லாம் லைட்டாக வடிஞ்சு வந்துடும், அவ்வளோதான். இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டாலே போதும். ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு டப்பாக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து ரெண்டு டைப்பில் உங்களுக்கு அதிரசம் செஞ்சு காட்டிட்டேன். ரெண்டுமே சின்ன மாவு உருண்டையில் தான் நமக்கு இவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்திருக்கு. அடுத்த குழந்தை வந்து நம்ம பெரிய மாவு உருண்டை போட்டு நான் செஞ்சு எடுத்துட்டேன். மொத்தத்தில் பல விதத்தில் எனக்கு செஞ்சு ஒரு தட்டு நிறைய வச்சாச்சு. மாவு அதிகமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரும், அவ்வளோதான். சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக வரும். ரொம்ப சூடாக இருக்கனால என்னால் கையில் எடுத்து உடனே பிரித்து காட்ட முடியலை. அது அப்படியே இருக்கும்போதே மீதி இருக்க எல்லா மாவுலையும் போட்டு எடுத்துட்டேன். ஒரு கிலோங்க போயிட்டு நமக்கு ஓரளவுக்கு தான் வரும். நீங்கள் வந்து ரெண்டு கிலோ போடுங்க, நல்லா தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம போட்ட எண்ணெய் பாருங்கள் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட அதிரசம் வந்து எண்ணெய் குடிக்கலை. இப்போ எல்லா அதிரசத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க செஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டா போதும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே உங்களே விட்டே செய்ய சொல்லிடுவாங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அதோடய டேஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும். 10 நாளில் 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். மாவாக ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அப்பப்போ போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.